हाई फ्रेंड्स वेलकम टू लकी किचन इनके पाकपोना मुट प्रयाणी एपी से पाकल प्रयाणी पात्र वे नई रेमे सर्द ऊतिको तालिक नालू पट नालू क्राबू रे अनासीपू नालू ब्रिंजी इले रेल ताली नीलम नरक वो पचमि रे सोर्त वदक मूणु वंगय नरक वो अदकल ना इो सैड नम्बर और पेन वे नीलम रेय नरक वे ना शो फ्रे मेरी पड़ा नरिया एण ऊती ना मुर मुरीकल इतमी वदकल इतनी कुछ धारा एण ऊती वदकल इत कड़सिया वदक वचिकल नम प्लेट प्रयाणी की वंगय वद वंगय वद प्रयाणी की टेस्ट ना वदको इंजी पूंड पेस्ट रे स्पून सेतुकल इंजी पूंड पेस्ट वदंगन तक्काली सेत्तुक्कल मूणु वेंगायम सेत्तिरुंदा मूणु तक्काली सेत्तुक्कल तक्काली वदंगरतुक्कु तेवैयान अलवु उप्पु सेत्तुक्कल रेंडे कई अलवुक्कु पुदीना सेत्तुक्कल अदिलये इदु नल्ला कोंजम कलंदु विट्टुरलाम इतपक वंगयम वदंगी और प्लेट ट्रांसफर पड़ी के इतमी ना डा वरतेणुंगी वंगयम वद प्रयाणी सम टेस्टा कंपा ट्रे पड़ी पांग इे मुट वरतेकल नम्ब अंजम मंजल तूल तनि मिगूल और स्पून सेतुकल उपचम सेतुकल देवान इतना को ना वदक विटरल मसालावोड पचस मेल पड़क मटम सिम वल स्टव इेग वे वचर मुटेल सेतुकल इत मसाला ना कोट आगे मारे मुट ना वरतेकल इी ना वदंगी तक वद इमें मूड़ वा सीकर वदंग अभी मूड़ वे वदकना ईसिया नम्बर वे तक वद मसाला सेतुकल कुछ मंजल तूल प्रयाणी मसाला रे स्पून तनि मिगाई तूल रे स्पून सेतुकल इतना ना वदकल वंगयम तक इप्पो रेंडु स्पून तैर सेत्तुकलाम
தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி சேர்த்துருந்தேன் நான். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாதுங்க, கரண்டி போட்டு கிண்டவே கூடாது. லேசாக நம்ம மேலே எடுத்து எடுத்து தான் விடுறோம். சைடில் கரண்டி விட்டு இப்படி எடுத்து விடுறோம். அடியிலிருந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி இழுத்துருச்சு. எப்பவுமே ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே தான் தம் போடணும். ஒரு 80% அளவுக்கு தண்ணி இழுத்துட்டால் போதும். மீதி 20% தண்ணி இருக்கணும். அப்போது அப்போ தான் நம்ம தம் போடும்போது அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ஆனியனும் மேலே சேர்த்துக்கலாம். இப்போது அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த முட்டையை இப்படி மேலே போட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக ரைஸில் இறங்கிடும். இப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த முட்டை ஸ்மெல்லோட முட்டை பிரியாணி மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு தம் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் திறக்காமல் அப்படியே மூடி வச்சுட்டாவே போதும். இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள், சூப்பராக அந்த ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து செமையாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த 20 மினிட்ஸ் தம் போடணும், திறக்கவே கூடாது நடுவில். ரைஸ் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது நம்ம ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போடும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரைஸ் அவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching, friends. Thank you.